ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும் நான் உங்கள் சௌமியா. இன்றைக்கி நம்ம நாளைக்கு ஏகாதசி வருது, அதுக்குண்டான சூப்பரான ஒரு பலகாரம் தான் பார்க்க போகிறோம். இது எல்லா ஏஜுக்காராலையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பலகாரம். இது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நம்ம முதல்ல ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் ஒரு கப்பு கோதுமை ரவை, பெரிய கோதுமை ரவை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ரவையை நல்லா நம்ம வெறும் வாணால் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது வறுபட்ட உடனே நம்மளுக்கே அந்த கம கம கமன்னு ஒரு வாசனை வரும். இந்த மாதிரி சிவப்பாக வறுத்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இதை நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணலான்னா, இதே வாணாலேயே நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டதுக்கப்புறம், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் சூப்பராக இருக்கும் இதுக்கு. இது நாலுத்தையும் போட்ட உடனே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதெல்லாம் சிம்மிலேயே பண்ணலாம், ஹையில் வச்சா எல்லாம் தீஞ்சு போயிடும். ஸோ இது நாலு இப்போ நம்மளுக்கு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுது. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணது சேர்த்துன்ட்டு, இப்போ நான் இஞ்சி இதில் துருவல் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எப்போ உப்புமாவில் நம்ம இஞ்சி சேர்த்தாலும் குழந்தைகளுக்கு எடுத்து வைக்காத அளவுக்கு நம்ம இஞ்சி துருவி சேர்த்துட்டோன்னா கண்டிப்பாக அதை அவள் சாப்பிட்ருவா. இப்போ 1 கப்பு ரவைக்கு 4 கப்பு ஜலம் விடணும். 4 கப்பு ஜலத்தில் நான் முதல்ல 2 கப்பு ஜலம் விட்டுக்கிறேன். இன்னொரு 2 கப்புக்கு நல்ல திக்கான பச்சை பால் விடுறேன். ஸோ 1:4 நம்மளுக்கு வந்துட்டு 2 ஜலமும் 2 பாலும். இந்த பாலும் ஜலமும் நல்லா சேர்ந்து இந்த பச்சை மிளகாய் சீரகம் எல்லாத்தோட சேர்ந்து நல்லா கொதித்து ஒரு பொங்கு வரட்டும். அப்போ தான் நம்ம இதில் ரவையை சேர்க்கணும். இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு விடுத்து இப்போ நம்ம ஆற வச்சுட்டுருக்கிற கோதுமை ரவையை இதில் சேர்த்து விடலாம். கோதுமை ரவை கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸோ நம்மளுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ சிம்மிலேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் விட்டோன்னா நம்மளுக்கு நல்லா ரவை வெந்துடும். பாலில் எப்படி வேகிறது பாருங்கோ, அந்த பாலோட 7 கட்டிண்டு அந்த திக்னஸ்க்கு இது வேகும் போதே இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றது இத்தனை நேரத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டேஸ்ட் அப்படி ஒரு அமிர்தமாக இருக்கும் இது. இப்போ பார்த்தீங்களன்னா 10 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு சூப்பராக பால் கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுது. இது வந்து குழந்தைகளுக்கும் பிடிக்கும், பெரியவாளுக்கும் பிடிக்கும், எல்லா ஏஜ்காரர்களுக்கும் பிடிக்கும். இப்போ இதில் கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஆப்ஷன் தான், பிடிச்சிருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. நெய்யோட மணம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உப்புமாக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் மெயினானது ஒன்று சேர்க்கலை. ஏன்னா அந்த காலத்தில் எல்லா பெரியவாளும் சொல்லியிருக்கா, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக சால்ட் இதுக்கு சேர்க்குறோம். எதுக்கு நான் கடைசியில் உப்பு சேர்க்குறேன்னா, முன்னாலேயே நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா பால் திரிஞ்சு போயிடும். ஸோ கடைசியாக உப்பு சேர்த்துட்டு அந்த உப்பு இந்த மாதிரி உப்புமாக்கு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கோத்து கலரை விட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஏகாதசி பால் உப்புமா ரெடி ஆகிடுது. ஸ்டவ் கம்ப்ளீட்டாக நம்ம இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட வாழையில நம்ம பரிமாற வேண்டியது தான். அடுத்த வாழ்க்கும் பரிமாறிடலாம், நம்மளும் சாப்பிட்டுடலாம். ஸோ இந்த உப்புமாக்கு எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை. ஏன்னா பால்லையே கொதித்து வெந்ததுனால இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த உப்புமா கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இலையில் இந்த மாதிரி தொட்டு தொட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒட்டாத அளவுக்கு இருக்குது. நம்ம இதில் வந்து எண்ணெய் 2 ஸ்பூன் தான் விட்டுருக்கோம், அது நீங்கள் பார்த்துருக்கீங்க. எதுக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு அல்வா பதத்துக்கு வந்திருக்கேன்னா, அந்த பால் இருக்கிற நெய்யெல்லாம் கொதித்து கொதித்து நல்லா ரிலீஸ் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த உப்புமா இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா. டாடா, பாபாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.